ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஷஃபிக். இந்த வீடியோவில் ஃபஹத் ஃபாசில் நடிச்சு அகில் சத்யன் டைரக்ட் பண்ண பாச்சும் அற்புத விளக்கும் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படிங்கிறத லைட்டாக பார்த்தலாம். படத்தோட ஹீரோ ஃபஹத் ஃபாசில் பார்த்தீங்கன்னா மும்பையில் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு. வர கஸ்டமர்கிட்ட எப்போவுமே ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பழகிற மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பார். அப்போது ஃபஹத் ஃபாசில் ஒரு வேலையாக வந்து சொந்த ஊருக்கு போக வேண்டிய வேலை வருது. போயிட்டு ரிட்டன் வர வேண்டிய டேட்டில் வர முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்து தடுக்குது. அப்போது அவரோட மெடிக்கல் ஷாப் கஸ்டமர், ஒரு ஹைஃபை கஸ்டமர் வந்து ஃபஹத் ஃபாசிலுக்கு ஃபோன் பண்ணி, எங்கள் அம்மா அங்கே நம்ம ஊரில் தான் இருக்காங்க, அங்கேருந்து நம்ம ஊருக்கு மட்டும் கூட்டிகிட்டு வந்துருங்க, ஃப்ளைட்டில் வரதுக்கு வந்து விருப்பம் இல்லையாமா, ஸோ ட்ரெயினில் வரும்னு ஆசைப்பட்றாங்க, நீங்கள் கொஞ்சம் கூட வந்து அப்படியே பத்திரமா கூட்டு வந்துடுங்களான்னு சொல்லி கேட்குறாரு. இவரும் சரி ஓகே நான் கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது அந்த அம்மா திடீர்னு கோவாலே வந்து பாதியிலே இறங்கிடுறாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு ஃபஹத் ஃபாசில் இறங்கி பின்னாடியே போகிறாரு. ஃபஹத் ஃபாசில் மூஞ்சியில் பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு விட்டு அவங்க வந்து எஸ் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஃபஹத் ஃபாசில் அந்த அம்மாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த அம்மா எதுக்கு ஃபஹத் ஃபாசில் மூஞ்சில் பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சிருக்க எஸ் ஆனாங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது அந்த படத்தோட மொத்த கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்த்தரலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னாலே ஃபஹத் ஃபாசில் தான் மிகப்பெரிய பாசிட்டிவாக இருப்பார். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படத்துக்கு பேக் போனே அவர் தான். அவர் ஒரு பர்ஃபார்மர் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நிரூபிச்சிட்டே இருக்காரு. ஒரு கேரக்டர் கொடுத்தோம் அப்படின்னா அது அப்படியே அந்த கேரக்டராக வாழ்கிறதுக்கு இவரை பார்த்தா நம்ம கற்றுக்கணுங்கிறக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருப்பார் அவர். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் தான் வந்து இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காரு. படத்தில் தேவையில்லாமல் சீன் அது இருக்கோ இது இருக்கோம்லாம் நமக்கு தோணவே தோணாது. படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக வச்சிருப்பாங்க. இந்த பில்டப் ஷாட் வைக்கிறேன், அப்படி வைக்கிறேன், இப்படி வைக்கிறேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கரெக்டாக தேவையானது மட்டும் வச்சிருப்பாரு. படத்தோட டியூரேஷன் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரும். ஆனால் எங்கேயுமே இந்த சீன் தேவையில்லாமல் வச்சிருக்காங்க அப்படின்லாம் ஃபீல் இல்லாமல் படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காரு. நம்ம வாரிஸ் ஆடியோ லான்ஸில் தில்ராஜ் சொன்ன மாதிரி பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது, ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குது, லவ் வேணுமா லவ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் எல்லாமே கலந்து பக்காவாக ஒரு மிக்ஸும் கமர்ஷியலாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நீ பொண்ணு பார்க்க வந்திருக்க. ஆமாம் இல்லை, அப்படி ஏன் நடக்கலை, ஜாதக பொருத்தம் இல்லாதனாலயா? இல்லை இல்லை அவளுக்கு பிடிக்கல. இதில் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. பட் இந்த படத்தில் எல்லாமே இருக்குதுன்னு சொன்னேன், இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எதனாலனா ரொம்ப படம் வந்து ரொம்ப மைல்டாக தான் போயிட்டுருக்கும். எங்கேயுமே வந்து விறுவிறுப்பாகவோ இல்லை அடுத்து ட்விஸ்ட்டு டேர்ன்ஸ் அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஃப்ளாட்டாக அப்படியே அழகாக பொறுமையாக போயிட்டுருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கான பொறுமை தான் ரொம்ப முக்கியம். ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் ஃபுல்லாகவே ஃபஹத் ஃபாசில் தான் கேரி பண்ணிட்டு போகிறாரு. கண்டிப்பாக ஃபஹத் ஃபாசிலுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். ஆனால் ரொம்ப எதிர்பார்ப்போட இந்த படத்தை பார்க்க வேணாம், ரொம்ப நார்மலாக அப்படி ஜாலியாக இருக்கும் அப்படின்னா உட்காந்து பாருங்கள். இந்த படம் கண்டிப்பாக டீசென்ட் வாட்சபிளான மூவியாக தான் இருக்கும். இப்போ நான் சொன்னதெல்லாம் என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இந்த வீடியோவில் நான் சொன்ன ரிவ்யூ எல்லாம் கரெக்டாக இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, டேக் கேர், பை.